ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ சாய்நாதா கிச்சன். இன்றைக்கி நம்ம பீட்ரூட் வச்சு ஒரு பொகடா ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு பவுலில் துருவுன பீட்ரூட்டு ஒரு கப் அளவு சேர்த்துக்கலாம். இது கூடவே அரை வெங்காயம் நீல வாக்கில் நறுக்கினதை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை நறுக்கி வச்சதை சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்கி வச்ச பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். இது கூடவே பொடியாக நறுக்கி வச்ச பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ அரை கப் அளவு கடலை மாவு சேர்த்துக்கலாம். இப்போ கால் கப் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கலாம். இப்போ மாவு நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு வாணல் எடுத்து எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதும் சின்ன சின்னதாக இந்த மாதிரி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. நம்ம ஒரு தட்டில் எடுத்து மாற்றிக்கலாம். இதோ நம்ம சுவையான பீட்ரூட் பொகடா ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள் எவ்வளோ மொறு மொறுன்னு இருக்குது. ஸ்கூல்லேருந்து வர குழந்தைங்களுக்கு ஈவினிங்கில் இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியாக ஸ்நாக் செஞ்சு கொடுக்கலாம். இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்மளுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.